முரளிதரனை நேசித்தவர்கள் பலர் நீங்க சொல்றீங்க, அந்த வரலாறெல்லாம் எங்களுக்கு இப்பதான் தெரியுது, ஒன்னொன்னா தெரியுது. ஆனா முரளிதரனை ஒரு கிரிக்கெட் வீரராக பார்க்கக்கூடியவர்கள் அவர் ஒரு 800 விக்கெட்டுகளுக்கு மேல எடுத்திருக்காரு. ரொம்ப வெளிப்படையா போய் சேரக்கூடாது. வெளிப்படையா சொல்லணும், இப்ப தோனி அன்டோல்டு ஸ்டோரி ஒரு படம் எடுத்தோம். ஆமா, இப்ப தோனி அன்டோல்டு ஸ்டோரிக்கு தமிழ்நாட்டில் எந்த எதிர்ப்பும் வரல. ஏன்னா தோனி என்ற ஒரு ஒரு கிரிக்கெட் ஆட்டக்காரர் வந்து சாதாரண குடும்ப பின்னிலிருந்து வந்து ரயில்வே துறையில் பணி செய்து கஷ்டப்பட்டு உள்ள வரா, ஒரு மிகப்பெரிய ஆரிய பின்னணி, பிராமணர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த கிரிக்கெட் துறையில் ஒரு நான் பிராமின் ஒருத்தன் வந்து உள்ள வர நம்ம கொண்டாடுறோம். தோனி எங்கள் தலை தோனிக்கு விசில போடுன்னு சொல்லி அடிக்கிறோம். இப்போ தோனி வந்து நேரடியாக பாரதிய ஜனதா கட்சியில் போய் சேர்ந்துட்டு ஹெச் ராஜாவுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு திருப்பி வந்து தோனி அண்டல் சொல்லிட்டு தான் நான் எதிர்ப்பேன். இதுதான் இந்த முத்தியாமரதன் சம்பவத்தில் நடந்தது. பாரதிய ஜனதா கட்சிக்கோ நாங்கள் எது கடுமையாக எதிர்க்கிற ஒரு கட்சியினுடைய ஆளாகவோ இல்லை வந்து மோடியோடைய நேரடி பிரச்சார பிரிவியாவோ அமித்ஷாவோட பிரச்சார பிரிவியாவோ தோனி இருந்தால் தோனி படத்தை யாராவது ரசிப்பாங்களா? ரசிக்க மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நம்ம பொதுவாக அந்த படத்தை புறக்கணிப்போம். அங்கே புறக்கணிக்க கூட முடியாது. ஏன்னா அந்த அவன் இங்கே பாரதிய ஜனதா கட்சியாக அரசியலாக நம்மளை வந்து வீழ்த்திருக்குது. அவன் வந்து மக்களையே கொன்ன ராஜபக்சே, கடும் இனப்படுகொலையாளன் என்று சொல்கிறோம். நம்ம இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய விடலை அவனை வந்து இது வரைக்கும். கடந்த 10 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள ராஜபக்சே வரும்போது கடுமையை எதிர்ப்பு தெரிவித்தோம். திருப்பதி கூட வரக்கூடாதுன்னு சொன்னோம். ஐபிஎலுக்கு வந்து அம்மையா ஜெயலலிதா வந்து தடை பண்ணி வச்சுருந்தாங்க. ஐபிஎல் வந்து சிங்கள் வந்து விளையாடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ கட்டுப்பாடு இருந்த இடத்துல அவன் வந்து சிங்கள் ஜெர்சியை போட்டுக்கிட்டு ஆடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒன்று இன்னொன்று, அந்த முத்தையா முருகன் சொன்ன நபர் சொன்ன கருத்துக்களும் அவருடைய அரசியல் நிலைப்பாடு தான் பிரச்சனை, அந்த படம் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு முத்தையா முரளிதரனை உங்கள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒரு தமிழராக தான் பார்த்துருக்காரு. கண்டிப்பாக அவர் இலங்கை அணியில் விளையாட போகும்போது பிரபாகரன் சொல்லியிருக்காரு, அவருக்கு எதிராக எந்த போராட்டமும் செய்யாதீங்க, நம்ம பிள்ளை ஒன்று. கூடுதல் தகவல் ஒன்று சொல்கிறேன். 1999 ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு கிரிக்கெட் போட்டியில் வந்து தொடர்ச்சியான நோபால் வந்து இவர் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் ஒரு கருப்பாக இருக்காரு, தமிழ் சமூகத்தை சார்ந்தவராக சொல்லி நோபால் கொடுக்கப்பட்ட போது அந்த நோபால் கொடுத்த அந்த ஆஸ்திரேலிய ஆட்டக்காரருக்கு விடுதலைகள் போலீஸ் தரப்பிலிருந்து கடுமையான மிரட்டல் போயிருக்கிறது. எங்கள் பிள்ளையை தொட்டால் நல்லா இருக்காது என்று மிரட்டல் போய் அதன் பிறகு அவர் திருத்தி கொண்டிருக்காரு. விடுதலை புலிகள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க, நம்ம பிள்ளை ஒருத்தன் வளர்ந்து வர்றான், அவன் வளர்ந்து விட்டும் கிரிக்கெட் தொந்தரவு பண்ணாங்க தலைவர் சொல்லியிருக்காரு. இது 2009 காலகட்டம் வரை விடுதலை புலிகளையோ இயக்கத்தையோ தமிழீழ மக்களையோ முத்தியாமரலன் எதுவும் பேசலை. அவர் நடுநிலையாளராகவே இருந்தார், அந்த பக்கம் நிற்காமல் இந்த பக்கம். தலைவர் இல்லை, புலிகள் இல்லை, இயக்கம் இல்லை, எல்லாம் அழிஞ்சிருச்சு, இன்னைக்கு ராஜபக்சே தான் பெரிய ஆள் அப்படின்னே அந்த பக்கம் போயிட்டார். எப்படி இங்கே சுபவிபுரண்ட ஆட்கள் எல்லாம் தமிழிலும் தமிழ்னு பேசிட்டு கருணாநிதி பக்கம் வந்து நிற்கிறாங்களோ இயக்கம் இல்லைன்னொன்னே அதே போல துறையை உருவாக்கிட்டான். கருணா என்ற துறை, கருணா என்பது வந்து கிளிநொச்சியை மீட்டெடுத்து ஆகச்சிறந்த போராளி. விடுதலை புலிகள் இயக்கத்தில் பொட்டம்மானை விட மிக பொட்டம்மானுக்கு நிகரான ஒரு போராளி கருணா. கருணாமானை யாரும் மறக்க முடியாது. கிளிநொச்சியில் வந்து மீட்டெடுத்து அழகான ஆக்கப்பூர்வமான சண்டைகளை போட்டு மீட்டெடுத்தார். இன்னைக்கு கருணா யாரு? பச்சை துரோகி. அதே போல தான் முத்தையா முரளிதரன், ஆகச்சிறந்த கிரிக்கெட் வீரர், தமிழினத்துக்கு ஒரு பச்சை துரோகி, அவ்வளோதான். இதை புரிந்து கொண்டா முடிஞ்சு. நாங்கள் படத்துக்கு எதிரி அல்ல, முத்தையா முருகன் அரசியல்வாதிக்கும் அவருடைய கருத்துக்களும் தான் நாங்கள் எதிரி. சரி, இங்கே தமிழ்நாட்டில் தான் அவருடைய மனைவியை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணியிருக்காரு, தமிழ் பெண்ணை நேசித்து காதலித்து கல்யாணம் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும்போது முரளிதரன் ஒட்டுமொத்தமாக தமிழ் இனத்துக்கு எதிரானவர்ன்ற ஒரு புள்ளி, அவர் வந்து அந்த அரசியல் கட்சிகளோ ராஜபக்சேவுக்காக வாக்கு சேகரித்ததும் அவருடைய சகோதரர் நின்றதும் அதை வைத்து மட்டுமே சொல்லிட முடியுமா? இங்கே வரலாற்றை ஒரு வேளை திருத்து கூறுவது இங்கே வந்து முரளிதரனுக்கு எதிராக ராஜபக்சேவை மையப்படுத்த. முரளிதரனுக்கு எதிரான பேசி முரளிதரன் வந்து இங்கே முரளிதரன் வெளிப்படையாக சொன்னார், முரளிதரனுக்கு இங்கே எந்த அரசியலும் இல்லை. முரளிதரனை எதிர்க்கிறதுனால இங்கே தமிழ்நாட்டில் நாங்கள் ஏதாவது நாம் தமிழ் கட்சிக்கு வந்து ஓட்டு கிடச்சிரும், நாம் தமிழ்க்கு மைலேஜ் கிடச்சிரும் அப்படி இல்லை. முரளிதரன் நபர் வந்து ஈழத்தமிழ் எதிரான கருத்தை பதிச்சிருக்கார். அவர் வந்து தமிழராக பிறந்தார், தமிழ் பெண்ணை காதலித்தார், தமிழ் பெண்ணை திருமணம் செய்தார், மதிமலரை கல்யாணம் பண்ணார், எல்லாம் சரிதான். தமிழராக வாழ்றாரா, தமிழ் மக்களோடு நிற்கிறாரா? குறைந்தபட்சம் நீங்கள் இனப்படுகொலை நடந்ததுன்னு சொல்ல வேண்டாம். ஆனால் இனப்படுகொலை நடக்கலை, இந்த மக்களுக்கு சோறும் கல்வி தான் தேவை, அது கிடைக்கப்படுது. நீங்கள் போராட்டம் போராட்டம்னு சொல்லி சுடுகாடாயிருன்னு ரஜினிகாந்த் சொல்கிற கருத்து அவர் சொல்கிறார். நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீலங்கன், அப்புறம் தான் தமிழுங்கிறார். முதல்ல உங்கள் தாய்மொழி தமிழ் தான் உங்கள் அடையாளம். மாதேசுனா மாதேசுடைய தாய்மொழி தான் தமிழ் அடையாளம். அதுக்கப்புறம் தான் மாதேசு வந்து இந்திய குடிமகனாக இல்லையான்னு முடிவு செய்யணும். தமிழ் தான் நம்ம அடையாளம், நம்ம தாய்மொழி தமிழ் தான் அடையாளம். ஆனால் அதுவே இல்லை, நான் ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்கன். இங்கே எப்படி வந்து நிறைய பேர் வந்து ஐ எம் இந்தியன் நெக்ஸ்ட், ஃபஸ்ட்டு இந்தியன் நெக்ஸ்ட் தமிழங்கலாம். முதல்ல நீ வந்து ஆத்தாளுக்கு மகன், அப்புறம் தான் அத்தைக்கு மருமகன். நீ அதையே ஏற்றுக்கொள்ளல, அப்போ நீ ஒரு தேசியவாதியாக இருக்கிற. தேசியவாதி என்றால் ஸ்ரீலங்காவுடைய தேசியவாதியாக இருக்க, இங்கே எப்படி இந்திய தேசியவாதியாக ஒரு கூட்டம் இருக்கிறதோ அப்படி ஸ்ரீலங்கா தேசியவாதியாக அவர் இருக்கார். அவர் முழுக்க முழுக்க தமிழ் தேசியத்திற்கும் தமிழில் விடுதலைக்கும் எதிரானவர். மலையக மக்களுக்கும் யாருக்கும் அவர் உண்மையாக இருக்க முடியாது. கார்ப்பரேட் கைகூலி போல ராஜபக்சேவுடைய கைகூலி அவர். நீங்கள் அவருடைய வரலாற்றை படமாக எடுத்து இளைய தலைமுறை பிள்ளைகள் பார்க்கும்போது பாருங்கள், ஓ ராஜபக்சே குடும்பத்தோடு நெருக்கமாக இருந்தால் அப்போ இவ்வளோ உயரமாக வரலாம் போல இருக்க அப்படிங்கிற சைக்காலஜிக்கலாக உளவியலாக ஒரு தாக்கத்தை இளைய தலைமுறை இலங்கை மக்களுக்கு ஊட்டத்தான் அந்த படம் உதவுமே ஒழிய வேறு யாருக்கும் உதவாது. அதைத்தான் நாங்கள் அந்த கருத்தியலை எதிர்க்கிறோமே ஒழிய முரளிதரன் தமிழரா தமிழர் இல்லையா, விஜய் சேதுபதி தமிழரா தெலுங்கரா, அது இங்கே பிரச்சனையே இல்லை. அந்த படத்தில் இடம்பெறுகிற கதாயனுடைய கருத்து தான் எங்களுக்கு பிரச்சனை. ஐபிஎல் போட்டியில் அவர் வந்து பயிற்சியாளராக இருந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு சன் தொலைக்காட்சி திரு கலாநிதி மாறன் அவங்களுடைய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்
அணிக்கு பயிற்சியாளராக இருந்துட்டுருக்காரு. அதே போல் சென்னையில் ஐபிஎல் போட்டியில் அவர் விளையாடிருக்கார், சென்னை அணியில் விளையாடிருக்காரு. அன்னைக்கெல்லாம் திரு துரைமுருகன் போன்றவர்கள் நாம் தமிழர் கட்சியினரெல்லாம் எங்கே போனீங்க? ஜெயலலிதா சொன்னாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. கடந்த காலங்களில் இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் தமிழ்நாட்டில் வந்து எங்கே போனீங்கன்னு கேட்டோன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. 2006 வந்து தம்பி படத்தை பூஜா நடித்தாங்க, அப்போ நீங்கள் எங்கே போனீங்கன்னு ஒருத்தர் கேட்டார். அப்போ நான் வந்து ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருந்தேன், சிறு சென்னை பாளையங்கோட்டை செயின்ட் சேவியர்ஸில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த எங்கே போனீங்கன்னு கேள்வியே தவறான கேள்வி. அப்போ எங்கே போனீங்க, இப்போ ஏன் வந்தீங்க கேட்குறீங்க? 1961 நாங்கள் அவனை தூக்கிட்டு அருவாள் வச்சு வெட்டுறதோ அவனை போய் தேடுறது எங்கள் நோக்கம் இல்லை, எங்கள் வேலை இல்லை. எங்கள் நோக்கம் வேறு. எங்கிட்ட ஒருத்தர் பிரிஞ்சு போய் ஒரு ஆடு போய் வேற ஒரு கூட்டத்தை சேர்ந்துருச்சு, கருப்பாடாக மாறிடுச்சு. ஆனால் அவனை தேடுறது எங்கள் வேலை கிடையாது. இன்றைக்கு அவன் வரலாற்றை படமாக எடுத்து அதை தமிழ் சமூகத்துக்கு போட்டு காட்டுவோம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எதுக்கிற மொழிய முரளிதரனுடைய தனிப்பட்ட குடும்ப பிரச்சனையிலையோ இல்லை அவருடைய பிசினஸ்லையோ எங்களுக்கு தம்ரோஸ் இருக்குது, தமிழ்நாடு முழுக்க தம்ரோஸ். ஸ்ரீலங்காவுடைய நிறுவனம் ஒவ்வொரு கடையும் அடித்து உடைக்க முடியுமா? ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் திருச்சியிலே இருக்குது, என் ஊர்லேயே, இது தமிழ்நாடு முழுக்க இருக்குது. அதுக்குன்னு நாங்கள் இலங்கை தமிழர்களை காப்பாற்ற போகிறோம், ஈழத்து சிங்களவர்களுக்கு எதிரி என்று அடித்து உடைக்க முடியுமா? இங்கே எம்பசி இருக்குது, புத்தபிக்கு ஆலயம் இருக்குது எக்மோரில், என்னைக்காவது போய் நாங்கள் வந்து பேசியிருக்கோமா? எங்களுடைய எதிர்ப்பு என்பது அரசியல் ரீதியாக, சட்ட ரீதியாக, தர்க்க ரீதியாக எதிர்க்கிறோம். அதுக்காக ஒட்டுமொத்த சிங்கள மக்களும் எங்கள் எதிரி. நடேசன் அவருடைய மனைவி சிங்கள பெண், அதுக்காக எங்கள் அண்ணி தான். எப்படி சிங்கள பெண்ணை நீ கட்டினா நடேசனை நீ இனத்துறையின்னு சொல்ல முடியுமா? அது இங்கே பிரச்சனை இல்லைங்க. அவர் ஹைதராபாத் சன்ரைஸில் இப்போ வந்து இருக்கிறத சொல்கிறாங்க. அது நாங்கள் வந்து இனிமேல் ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் சார், மரியாதைக்குரிய கலாநிதி மாறுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். ஒரு தமிழ் மக்களுடைய வெறுக்கப்படுகிற, தமிழ் மக்களால் புறக்கணிக்கப்பட்டுருக்கிற முத்தையா முருகனை வந்து நீங்கள் அதுலேருந்து நீக்கிங்க, வேறு நல்ல ஒரு ஆட்டக்காரரை போடணும்னு கோரிக்கை வைக்கிறோம். அது கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு அவங்க செய்யணும். அப்படி செய்யணும்னா அதுக்கான அடுத்த கட்ட அழுத்தத்தை அவங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லை, உங்களுடைய பார்வை, உங்களுடைய எதிர்ப்பை நம்மள ஒருத்தர் விஜய் சேதுபதி அவர்கிட்ட வந்து ரொம்ப அழுத்தமாக கோரிக்கை வைக்க முடியுது. வலிமை மிகுந்தவர்களுக்கு எதிராக நீங்கள் போய் உங்களால் நிற்க முடியல பார்த்தீங்களா? ஏங்க வலிமை மிகுந்தளுக்கு எதிராக ஏன் நிற்கிறேன்? கலாநிதி மாருக்கு எதிராக போயிட்டு வீட்டு வாசல் அங்கே உங்களால் அந்த கோரிக்கையை கூட வைக்க முடியல பார்த்தீங்களா? இதுக்கு மேலே இல்லை. இப்போ இந்த பிரச்சனை வந்து இந்த படம் தான். இப்போ பிரச்சனை என்பது இப்போ கலா சன் குரூப், சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை எடுத்தால் சன் பிக்சர்ஸ் சன் குடும்பத்தை முழுக்க புறக்கணிப்போம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறனுடைய தயாரிப்பில் முத்தையாமனுடைய வாழ்க்கை வரலாறு படமாக்கப்பட்டால் எதிர்ப்போம். நீ அவருடைய கிரிக்கெட்டை கொண்டு போய் தமிழ்நாட்டில் முத்தையாமரில் கொண்டு போய் இனிமேல் ஆட வைக்கட்டுமே, இனிமேல் இதுவரைக்கும் விட்டுருங்க. இப்போ தானே தெரிய வந்திருக்குது உண்மையிலே எனக்கு சன் பிக்சர்ஸில் இந்த சன் ரைசர்ஸில் வந்து அவர் அணியில் வந்து வந்து வச்சு பயிற்சியாளர்னு இப்போ தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, இனி பாருங்களேன். இல்லை, லட்சோப லட்சம் இளைஞர்கள் இங்கே ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆட்டம் நடக்கும்போது முரளிதரனை பலமுறை தொலைக்காட்சியில் அதான் நான் தெளிவாக விளக்கம் கொடுத்தேன். ஒன்று ஒன்றையும் எதிர்க்கிறது எங்களுக்கு வேலை இல்லை. சரி, முரளிதரன் தனிப்பட்ட அவருடைய முரளிதரன் கதாபாத்திரத்தில் நடிக்கிற விஜய் சேதுபதியே எதிர்க்கிறார், முரளிதரனையே பயன்படுத்திட்டு இருக்காங்க. முரளிதரன் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவருடைய வரலாற்றை படமா எடுத்து நீ பார்க்க விடலையா? அவங்க ஹைதராபாத்ல பயிற்சியாளராக வச்சிருக்காங்க. இப்பதான் நமக்கு செய்தி தெரியுது. இப்ப இனிமேல் எதிர்ப்போன்னு சொல்றேன், எதுக்க மாட்டேன் சொல்ல, இப்பவும் சொல்றேன். அவங்க இனிமேல் அந்த கோரிக்கை வைக்கிறோம். அந்த இப்போ சமூகத்திலாம் கடுமையாக பரப்ப செய்தி பரவி இருக்குது. இதை ஏற்றுக்கொண்டு கலந்தை மரம் வந்து நீக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்களையும் புறக்கணிப்போம். சரி, இந்த அறிக்கையை உங்களால படிச்சிருக்க முடியும், நிச்சயமா பார்த்துருப்பீங்க. அவருடைய 3 பக்க அறிக்கை நிறைய உணர்வுபூர்வமாக எழுதியிருக்காரு முரளிதரன். அதை உங்களால ஏன் துளியளவு கூட ஒரு கிரிக்கெட் வீரரை நாம் வந்து அவருடைய வரலாற்றை கொடுக்கணும், அவர் வரலாறை வந்து நானே இந்த படத்தை எடுக்கணும்னு கேட்டபோது நான் யோசித்தேன் அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் என்னுடைய வாழ்க்கையை நான் கடந்த கால வரலாறு, நானும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கீழேருந்து மேலே வந்தேன், ரொம்ப கஷ்ட நிலையில் வந்தேன், அதை கொடுக்குறேன்னாங்க அப்படின்னும் போது தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னும் போது இவரை விட லட்சோப லட்ச மாவீரர்கள் எங்கள் இனத்தின் விடுதலைக்காக உயிரே தியாகம் பண்ணியிருக்காங்க. இவர் எந்த தியாகமும் பண்ணலை, உயிரை தியாகம் பண்ணி 12 நாட்கள் வந்து தண்ணீர் கூட இருந்தாமல் உலகத்தையே வந்து உண்ணாவிரதத்திற்கு வந்து மதிப்பு சேர்த்த எங்கள் அண்ணன் திலீபனுடைய வரலாற்றை படமாக எடுத்தால் உலகம் முழுக்க கொண்டாடலாம். அவருடைய வரலாறு இருக்குது. எங்களுடைய எத்தனையோ எங்களுடைய தாய்மார்கள், எங்கள் அக்கா தங்கிகள் இசைப்பிரியாவுடைய வரலாற்றை படமாக எடுக்கலாம், ஆவணமாக்கலாம். அவர்கள் செய்த தியாகத்தை விட முத்தியாமல் ஒன்றும் பெரிய தியாகம் பண்ணிடல. 2004 போய்ட்டு நான் பண்ணு வாங்கி கொடுத்தேன், நான் பிரெட்டு வாங்கி கொடுத்தேன், நான் போயிட்டு கிரிக்கெட் போட்டி நடத்தி நான் உதவி செஞ்சேன். உதவி செஞ்சு சொல்லி காட்டக்கூடாது, அவரே சொல்கிறாரு, திருப்பி அவரே சொல்லி காட்டியிருக்காரு. நீங்கள் புலிகள் இருக்கிற வரை நீங்கள் வந்து எந்த நிலைப்பாடும் புலிகளுக்கு எதிராக எடுக்கலை. புலிகள் இல்லை என்று தெரிந்தோம் நீங்கள் எல்லா நிலைப்பாடும் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு பேர் என்ன? நீங்கள் கண்ணீர் வடிக்கலாம், நான் காயம்பட்டுருக்கிறேன், என் அப்பாவுக்கு முதுகில் வெட்டு விழுந்திருக்கேன், என் சொந்தக்காரன் செத்துருக்கிறான், எல்லோ உங்கள் சொந்தக்காரர்கள் வந்து 10 பேர் இருந்துக்கிறான், ஈழத்து ஒட்டுமொத்தமான ஈழ தேசமே அழிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அவங்களுக்கு ஆதரவு அளிக்கலையே. உங்களை வாழ வச்ச மக்கள் தான், உங்களை கொண்டாடிய மக்கள் தான்,
உன்னை உங்களை கொண்டு போய் ஆஸ்திரேலியாவுக்கு எத்தனையோ தேசங்களில் வந்து உங்களுக்கு கை கொடுத்து நம்ம ஆள் ஒருத்தன் வந்திருக்கான்னு வளர்த்து விட்ட மக்கள் தான். அந்த மக்களுக்கு பக்கமூடு நிற்கலை. தமிழ் பேசுவதை கூட அவமானம் நினைக்கக்கூடிய ஆள் அவர். ஆனால் இப்போ தமிழில் முத முதல்ல கையெழுத்து போட்டு தமிழ் அறிக்கை விடுறாரு. இப்போ இதெல்லாம் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு. நீ இப்படி ஒரு பிரச்சனையாவது உடனே வர்றாரு அவர். இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காரு? தமிழ்நாட்டுக்கு அவருக்கும் உறவு இருக்குது. திருச்சியை பூர்வீகமாக கொண்டவர் தான் முத்தையா முரளிதரன். தமிழ்நாட்டில் எவ்வளவோ நிகழ்வு, இனி பல பெரிய கோடி சொல்கிறேன் கிரிக்கெட்டை சம்பாதிச்சிருக்கேன். இது வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ செஞ்ச ஒரு ரூபா காசு என்ன உதவி செஞ்சிட்றீங்க? ஈழத்து மக்கள் செஞ்ச தியாகத்தை விடவா முத்தையா முரளிதரன் பெரிய தியாகம் பண்ணிட்டார். அது ஒரு வெற்று அறிக்கை, நாடக அறிக்கை அது. இல்லை, இன்னைக்கும் முத்தையா முரளிதரன் கொடுத்த அறிக்கைக்கு பின்பு தான் விஜய் சேதுபதி நன்றி வணக்கம்னு சொல்லியிருக்காரு. ஸோ முரளிதரனுடைய வேண்டுகோளை ஏற்று விஜய் சேதுபதி இதிலேருந்து விலகிறாருன்றதை பாருங்க. முரளிதரனுடைய வேண்டுகோள் இல்லை, நன்றி வணக்கம்ல பல மீனிங் இருக்கு. நன்றி வணக்கம் போயிட்டோ போ கிளம்பு, அதனால நான் பட்ட அவமானம்லாம் போதுடா வச்சு செஞ்சு ராஜா அப்படி கூட எடுத்துக்கலாம்ல நீங்கள். அது பல பல பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. அது விஜய் சேதுபதி மனசு விட்டு பேசணும். அது விஜய் சேதுபதி ஆதரந்த பேட்டி கேட்க சொல்லுவார். அந்த அறிக்கையும் நான் படித்த முழுமையாக படித்தேன். பல லட்சக்கணக்கான திரைப்பிரபலங்கள் உங்களை ரசித்து கொண்டிருக்கிறாங்க. என்னால் உங்களுக்கு ஒரு சிக்கல் வந்துடக்கூடாது. உங்களுடைய வரலாறு நல்ல வரலாறாகவே அமையட்டும் அப்படின்ற மாதிரி எழுதி. அப்படின்னா நான் ஒரு பச்சை துரோகி, என் வரலாறு நீ நடிச்சிடாத, நடிச்சினா நீ கேவலப்பட்டுருவேன்னு அவரே ஒத்திட்ட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், ஒப்புதல் வாக்குமூலம். என் படத்தில் நீ நடிச்சிடாத, உனக்கு நல்ல பேர் இருக்குது, என் படத்தில் நடித்து நீ கெட்டுக்காத, உன் கெட்டுக்காதான்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சரா ராஜா நான் தெரியாமல் உள்ள வந்துட்டேன்னு இவர் நன்றி வணக்கம்னு போட்டுட்ருக்காரு. அப்படி தான் நீ கேட்டு. கிரிக்கெட் பிரபலமாக கூட உங்களால், ஒரு கிரிக்கெட் வீரராக கூட, கிரிக்கெட் வீரராக நான் சொல்ல, கிரிக்கெட் வீரராக அவரை போல ஆகச்சிறந்த வீரர் உலகத்திலே கிடையாதுங்க. 800 விக்கெட்டுகளை வந்து அவளை போல இயற்கையாகவே அவர் கை வந்து அவ்வளோ அழகாக சுழண்டு வரும். ஒரு மிகப்பெரிய சுழப்பு. ஏன்னா கிரிக்கெட் மேலே பெரிய கிரேஸ் கிடையாது. இருந்தாலும் நான் வந்து நான் பார்த்து கூர்ந்து கவனித்ததில் மிகச்சிறந்த சுழப்பந்து வீச்சாளர் உலகத்திலே அவர் கிடையாது. அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. அதுக்காக என் சொந்த அண்ணன் தான், அதுக்காக எங்கள் அப்பாவை வெட்டி கொண்டுட்டான், அதுக்கான அவனுக்கு அண்ணன் சொல்ல முடியுமா? என் சொந்த அண்ணன் தான். ஆனால் எனக்கு எது நினைக்கிறானே, நாங்கள் எங்கள் இனத்துக்கு எதிராக, எங்கள் மொழிக்கு எதிராக, எங்கள் பண்பாட்டு கலாச்சாரத்துக்கு எதிராக எவன் நின்றாலும், அவன் எங்கள் சொந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும் எங்களுக்கு எதிரி தான். அது அந்த கருத்தோடு நாங்கள் பார்க்குறோம். முத்தையா முருகன் ஆகச்சிறந்த கிரிக்கெட் வீரர், ஒரு தமிழராக தமிழ் இன துரோகி, அவ்வளோதான். கலைஞர் கருணாநிதி மீது எங்களுக்கு இருக்க முரண்பாடு என்னன்னா, கலைஞர் ஆகச்சிறந்த ஒரு குடும்ப தலைவர், ஆனால் தமிழ்ன தலைவராகிற கேள்வி தான் வச்சோம். ஒரு தமிழினத்துக்கு அவர் நிறைய துரோகங்களை செஞ்சிருக்காரு. எந்த இடத்துல கருணாநிதியை நாங்கள் வெறுக்கிறோமோ அதே இடத்துல முத்தையா முருகனையும் நாங்கள் வெறுக்கிறோம்.